ஹே காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் வந்து இப்போ வந்து செகண்ட் லைவ் பாட்டுங்க ஒரு பெரிய ஆட்ராக பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டெலகிராமில் ஒரு பாட் ஆட்ராப் தான் அது ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து இப்போ இந்த ஹார்ட் காயின் மைண்ட் பண்ணிப்பீங்களே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது ஸோ இது ரெண்டு ரெண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா வந்து நீங்கள் இந்த கிரஷிங்கிற டோக்கன் வந்து நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணி ஸோ அதை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம் ஸோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து நான் வந்து போய் காட்டும் பாருங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஒரு அஞ்சரை லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ யார் யாரும் அவங்களை ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓஜி கம்யூனிட்டி அப்புறம் செல்லுலா ஓப்பன் எக்ஸு ஸோ ஓகே எக்ஸ் வாலேட்டு பினான்ஸ் வெப் கூட பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் பிட்ஜெட் வேலை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ பிட்ஜெட்ல ஒரு டாஸ்க்கும் இருக்கு ஸோ இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஒரு பெரிய யாராவது வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ மறக்காமல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது லைக் நீங்கள் ஹாட் மைனிங் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணணும் அதே தான் இப்போ பண்ண போகிறோம் நம்ம ஸோ ஸ்பீட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ முடிஞ்சுக்கு நீங்கள் ஸ்பீடாக வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வந்து ஏடி எல்லாம் எக்ஸ்பேன் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்கு முழுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு யாரும் சீஸ் ஒரு பொருத்தத்தில் ஸோ அங்கே போய் வீடியோவில் போலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் லிங்க் கொடுக்குறேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பேஜ் ஒன்று வந்துடும் ரைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டாக உங்கள்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் வந்து தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க மைண்ட் பண்ணி ஒரு சில மிஷின்ஸ் இருக்குது கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த டோக்கன் வந்து எடுக்க போகிறீங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை செக்லாம் கேட்கல ஜஸ்ட் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க ஸோ நீங்கள் செக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் கூட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹார்ட் மைனிங்கில் எப்படி டைம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஹாவுக்கு ஃபில் ஆகிற மாதிரி ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் பார்த்திங்கனா வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவருக்கு ஆயிரம் கிரெஷ் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா தருவாங்க ஸோ அதுவும் ஒரு ஒரு நேரத்துக்கு ஓட்டேன் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் எப்போ நடுவில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ கிளைம் கொடுத்துக்கிட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் அகைன் ஒன் ஹவர் அப்புறம் வந்து சார் ஒன் ஹவர் ஃபில் ஆக நீங்கள் நடுவில் எப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் டூட்டுல வந்து பார்த்தேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டாக இருக்குது ஸோ நான் க்ளைம் கொடுத்துக்கிறேன் ஸோ கிளைம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வருது ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ பூஸ்ட்டு ஒரு ஆப்ஷனுக்கு இருக்குது அது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேம் ஹார்ட் காயின் பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைண்ட் பண்ணுற பேலன்ஸ் அதிகமாக இருந்ததால பூஸ்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரைட்டு வந்து பார்த்திங்கனா வந்து க்ரெஷர் க்ரஷ் லாக்கர் இருக்குதுல்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒன் ஹவர் தான் ஃபில் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அப்டேட் பண்ணிணா அது ரெண்டு ரெண்டு மணி நேரமாக மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன் ஹவருக்கு வந்து ஆயிரம் கிரேஷ் தான் வருது ஸோ அந்த ஸ்பேஸ் லெவல் இருக்குதுல அதில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரெண்டாயிரமாக மாறிவிடும் ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் மாதிரி பாருங்கள் இது வந்து மேலே ஃபிஃப்டி கே இது வந்து ஹண்ட்ரட் கே அப்புறம் ஃபுட்டு இருக்கு பாருங்க ஃபுட்டு ஸோ இந்த ஃபுட்டு வந்து நார்மலாக வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஸ்பீடு இருக்குல்ல ஸோ இதை அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போதைக்கு நாலு வழி தான் கொடுத்துருக்காங்க உங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் செவன் டேஸுக்கு அப்புறம் இன்வைட் ஒருத்தர் இன்வைட் பண்ணணும் அப்புறம் அஞ்சு பேர் இன்வைட் பண்ணணும் அப்புறம் ஆன்லைன் செக்கிங் ஆன்லைன் செக் இன்னா நீங்கள் வேலெட்டில் வந்து செக் இன் பண்ணணும் ஸோ அதை வந்து நடிக்க சொல்கிறேன் நான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாகின் நம்ம கோனை கொடுத்துட்டு ரேட்டிங் ரிவார்டு வரும் பாருங்கள் ஜஸ்ட்டு கொடுத்து ரிவார்டு கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ ஆயிரம் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுண்டின் ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நிறையா செக் இன் இருக்குது ஸோ பிட்ஜெட் வேலட் செக் இருக்குது அண்ட் அதெல்லாம் இப்போதைக்கு வேணால் நம்ம இங்கே பாருங்கள் சோஷியல் டாஸ்க் இருக்குல்ல ஸோ அது நம்ம முடிச்சிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா செக் இன் இருக்குது ஸோ பிட்ஜெட் அண்ட் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம இங்கே பாருங்கள் சோஷியல் டாஸ்க் இருக்குல்ல ஸோ அது நம்ம முடிச்சிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டுலாம் எனக்கு ஆயிரம் கொடுத்துட்றாங்க சாரி பத்தாயிரம் கொடுத்துடுறாங்க அது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஐயாயிரம் அது குரூப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஐயாயிரம் அப்புறம் ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஐயாயிர சாரி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வந்துடும் அது வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நீ அப்டேட் பண்ணலாம் ஸோ நான் அது ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போது இப்போதைக்கு தான் ட்விட்டர் டாஸ் மட்டும் கம்ப்ளீட் ஆகல ஸோ இது போல் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ பூஸில் போயிட்டு இப்போ நான் இது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து அப்போ ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு தான் வருது போல் ரைட் ஸோ நான் வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் ஸோ ரெண்டாவதுக்கு வந்து தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போகுது ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அப்டேட் முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து அது ஆயிரத்தி நானூறுபா மாற்றத்துக்கு ஒன் சிக்ஸ்டி கே கேட்குறாங்க பட் இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாலெட் செக்கின் பார்த்தலாம் ஸோ வாலெட் செக்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிட்ஜெட்லேயே ஒரு டாஸ்க் ஒன்று ஓடிட்டு இருக்கு பாருங்க ஸோ பிட்ஜெட் வாலே டாஸ்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் டான் தேர்ட்டி சௌசண்ட் டாலருக்கான டான் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்க இல்லை கோவ் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் பிடிஜெட் வாலெட் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க அதை வந்து நீங்கள் டான் கனெக்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சேம் வரை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க நான் தான் பண்ணேன் ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஓகே ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ நான் மறுபடியும் வெப்சைட்டுக்கு போயிட்டு இப்போ அகைன் நான் கோனோட கொடுத்துக்கிட்டேன்னா இப்போ மறுபடியும் பிடிச்செட்டு கேட்கிறதுல ரேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கேட்கும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் தான் போகுது ஸோ ஓகே நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட் ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது ஃபினிஷ் ஆகிடும் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி ஸோ பவுண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் அந்த வேலெட் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும் ஸோ அந்த செக் முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் டெய்லி செக் பண்ணுங்கள் பட் பிட்ஜெட் வேலை டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அது டைம் சொல்லலை ஒரு மூணு டைம் தான் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் ஓகே இது நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீழே வந்தீங்கன்னா வந்து இந்த ஆன் சென் செக் இருக்குல்ல ஸோ இதுவும் நீங்கள் வேணால் பண்ணலாம் இதனால் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா வந்து அதுக்கும் ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க ஸோ அதையும் நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபீ தான் போகும் ஸோ ஃபீ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் ஏன்னா வந்து கம்மியாக தான் போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டாலர் ஒரு அதிகபட்சம் ரெண்டு ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் ரைட்டா ஸோ இது பண்ணுறதுல என்ன ஆகும்னா இங்கே வந்து பாருங்கள் டாஸ்க்கு பக்கத்தில் அச்சீவ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இங்கே பாருங்கள் டோட்டல் ஆன் செயின் செக் இன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக் வேறு இந்த ஆன்சைன் செக்கின் வேறு டெய்லி செக் நீங்கள் நார்மலாக வந்து செக் பண்ணாலே போதும் பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீ பே பண்ணியாலும் ஸோ ரெஃபரலுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஆள் கூட்டு வந்தீங்கன்னா பத்தாயிரம் ஸோ ரெண்டாவது கூட்டி வந்து இருபதாயிரம் அந்த இது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க போயிட்டிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லெவலில் இன்கமுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் அளவுக்கு இந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறாரோ ஸோ அதில் வந்து செவன் பர்சன்ட் ஒன்று கொடுக்குறாங்க செகண்ட் லெவலுக்கு த்ரீ பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ அதனால் இன்வைட் பண்ணாலும் ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது அண்ட் இதை நீங்கள் போதையும் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த விஷயம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ரவுண்டு வச்சுன்னா நீங்கள் வந்து மக்கான நீ கம்சில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இந்தியாவில் பிடிச்சி தான் நீங்கள் வந்து லைஃப் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் லோ சண்டிப்போம் வரைக்கும் ஸ்டேட் என்ன பாய்